ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ரொம்ப கொட்டுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் முடி கொத்த கொத்தாக கொட்டுதா தடுக்க நிறுத்த இந்த ஃபைவ் குறிப்பை அதாவது அஞ்சு குறிப்பை கூட உங்களுக்கு கை கொடுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக முதி முடி உதிர்வு இருக்கிறது என்ன செய்வது நிறைய ஹேர் பேக் முயற்சி செஞ்சோம் பார்த்துட்டோம் நிறைய ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் நிறைய ஷாம்பும் மாற்றி மாற்றி போட்டாச்சு நிறைய ஹெல்த் ட்ரிங்க்கும் கூட ட்ரை பண்ணியாச்சு ஆனால் முடி உதர்வு நிற்கவே இல்லை இந்த பிரச்சனைக்கு சுலபமான எளிமையான ஒரு ஐந்து தீர்வை இன்று நம்ம பார்க்கலாம் இந்த குறிப்பை பின்பற்றினால் இந்த முடிவுதிர்வு நிற்கும் நாளை முடிவுதிர்வு நிற்கும் என்று எதிர்பார்க்க கூடாது ஆறு மாதங்கள் தொடர்ந்து இதை செஞ்சாதாங்க கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் ஸோ வாங்க நம்பர் ஒன் இரண்டு கைகளையும் அதாவது இரண்டு கைகளில் இருக்கும் நகங்களையும் ஒன்றாக இப்படி மேலேயுள்ள படத்தில் காட்டியவறு வைத்து மேலும் கீழமாக தேய்க்க வேண்டுங்க சும்மா டிவி பார்க்கும்போது ஒரு ஐந்து நிமிஷம் இந்த மாதிரி விரல்களை தேய்த்து கொண்டே இருந்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பில் ரத்த ஓட்டம் சீராகி இரத்த ஓட்டம் அதிகரித்து தலைமுடி உதிர்வை தடுக்க நிறுத்துவதற்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கோங்க ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நம்பர் டூ ரெண்டாவது உங்களுடைய தலையை கீழே கவிழ்த்து அதாவது தலைகீழிய தொங்கினபடி முடியின் வேர்க்கால்களுக்கு ரத்த ஓட்டம் செல்வது போல உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை தலை கீழே தான் நிற்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது தலையை கவிழ்த்து போட்டு அந்த அஞ்சு நிமிஷம் நின்றால் கூட போதுங்க தினமும் ஐந்து நிமிஷம் இப்படி ஏதாவது ஒரு யோகா செய்யணும் இரவு தூங்க செல்லும் போது முடிய அப்படியே கட்டிலுக்கு கீழே போட்டு விட்டு கூட ஐந்து நிமிஷம் கழித்து நீங்கள் தூங்க செல்லலாங்க இப்படி பண்ணுறனால உங்கள் ஹேருக்கு அதாவது உங்கள் மண் தலைக்கு தேவையான இரத்த ஓட்டம் போகிறனால முடி உதிர்வை தடுக்க முடியும் குறிப்பு மூணு டிப் த்ரீ மூன்றாவதாக இந்த கண்டிஷ்னர் முயற்சி செஞ்சு பாருங்கள் தலைக்கு குளித்து ரொம்பவும் தண்ணீர் சொட்ட சொட்ட இருக்கும்போது கண்டிஷ்னரை அப்ளை செய்யக்கூடாது கூடுமான வரை தலையில் இருக்கும் தண்ணீரை அனைத்தையும் பிழிந்து விட்டு ஒரு காட்டன் துணியை தலையே இரண்டு நிமிடம் கட்டி விடுங்கள் அதிகமாக இருக்கும் தண்ணீரை அந்த டவுல் உறிஞ்சு கொள்ளும் அதன் பின்பு லேசாக ஈரம் இருக்கும் முடிய கண்டிஷ்னரை அப்ளை செய்ய வேண்டுங்க ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அலுவேரா ஜெல் விட்டமின் இ ஆயிலுக்குள்ளே இருக்கும் ஜெல் ஒன்று நீங்கள் பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி நன்றாக அடித்து கலந்தால் சூப்பரான ஹேர் கண்டிஷ்னர் தயார் இதே முடியின் மேல் பகுதியில் இருந்து ஒரு பகுதி வரை லேசாக தடவி விடணுங்க குறிப்பு நான்கு அடுத்து எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் எந்த ஷாம்பு பயன்படுத்துவதுன்றது தான் எந்த ஹேர் ஆயில் பயன்படுத்துவது அதிகமாக கெமிக்கல் சேர்க்காமல் இயற்கையாக முடி வளர்ச்சிக்கு கொடுக்கும் நெல்லிக்காய் செம்பருத்தி வெந்தயம் வெங்காயம் இப்படி இயற்கையாக பொருட்கள் ஏதாவது மூணு அந்த பிராண்டையும் நீங்கள் பயன் படுத்தலாங்க குறிப்பு அஞ்சு நூறு கிராம் கருவேப்பிலை பொடி நூறு கிராம் முருங்கைக்கீரை கீரை பொடி இரண்டையும் வாங்கி ஒன்றாக கலந்து ஒரு கண்டிஷனர் ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கோங்க தினமும் காலையில் எழுந்து வெது வெதுப்பான தண்ணீரில் இதிலேருந்து ஒரு டீஸ்பூன் பொடியை வாயில் போட்டு கலந்து அப்படியே குடித்து கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு டம்ளர் நீர் மோர் குடிங்க ஆறு மாதங்கள் தினமும் ட்ரிங்க் குடித்து வந்தீங்கன்னா தலைமுடி உதிர்வதில் வித்தியாசம் தெரியுங்க ஸோ இத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தலைமுடிவு உதிர்வு எப்படி இருந்ததுன்ட்டு என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்ம